அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இருப்பில் குறித்த பகுதியில் எதெல்லாம் வந்து இருப்பில் வேலை பார்க்குது, எது வேலை பார்க்கல, நம்ம எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு காணொலி பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை பேசுகிறோம் பார்த்திங்கன்னா வந்து அப்போது சுற்றுப்புறம், சைட்டுக்குள்ளே, அப்புறம் பில்டிங், அப்படி தான் இந்த இடத்துல பார்த்துக்கணும். மூன்று வகையெல்லாம் பிரிக்கணும். டிகிரி, டைமென்ஷன். அப்போ நம்ம வாஸ்துவில் டிகிரி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. அந்த இடத்துல என்ன டைமென்ஷன் மெஷர்மெண்ட் இருக்குது, அப்படியே அந்த நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரி டிகிரி அந்த இடத்துல ட்ரூ நார்த்தா ரைட்டா லெஃப்டா அது பொறுத்து தான் நம்ம அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் பார்த்திங்கன்னா வந்து. சரி, இப்போ நம்ம அதுக்கடுத்து நம்ம வந்து இருப்பிலுக்குள்ளே போகும்போது அப்போ எதெல்லாம் வேலை பார்க்குது, எது வேலை பார்க்கலன்னு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் ஜன்னல்கள் அப்படின்னு வந்து வீட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா அது வந்து எந்த விதத்திலும் ஜன்னல் வந்து வேலை பார்க்கல, ஒன்லி வந்து காற்றோட்டத்துக்காக மட்டும்தான் இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து. நிறைய காணொலி பகுதிகள்லாம் பார்க்கும்போது வடக்கையும் கிழக்கையும் ஜன்னல் கொடுத்துட்டா அதில் மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடச்சிரும், அது வழியாக வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துரும் அப்படின்னு வந்து பார்க்க முடிஞ்சது. நானும் இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா வந்து. ஆனால் அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வர முடியுது பார்த்திங்கன்னா வந்து. அப்போது நம்ம ஒரு ஒரு சப் ஒரு ஒரு சப்ஜெக்ட் நம்ம இருக்குது அப்படின்னா அதை நம்ம அப்ளை பண்ணி அதை வந்து நம்ம அனுபவித்து இயற்கையாக அனுபவித்து உணர்ந்து பார்த்ததுக்கப்புறம் எது வேலை பார்க்குது பார்க்கலங்கிறப்பறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கே வரோம் பார்த்திங்கன்னா. அப்போ அதன் ரீதியாக இப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பதிவும் நீங்கள் உங்களுக்குள்ளே அப்ளை பண்ணி அப்போ எதெல்லாம் வந்து வேலை பார்க்குது அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், எதெல்லாம் வேலையை பார்க்கல அதை நீங்கள் வந்து விட்டுறலாம் பார்த்திங்கன்னா வந்து. இதை நம்ம வந்து உணர்ந்து எடுத்தால் தான் இந்த சப்ஜெக்டை வந்து இது சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஒவ்வொரு காணொலியும் பேசிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா வந்து. அப்போ அந்த இடத்துல ஜன்னல்கள் எந்த விதத்துலையும் வேலை பார்க்கல, ஒன்லி வந்து அது வந்து காற்றோட்டுக்காக மட்டும்தான் அந்த இடத்துல பயன்படுத்தப்படுது பார்த்திங்கன்னா. அப்போது நீங்கள் ஜன்னல்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றப்படி வைக்கலாமா, வீட்டில் ரெட்டப்படி வைக்கலாம் அப்படிங்கிற இதுவே நமக்கு தேவை கிடையாது. நமக்கு நம்மளுடைய வீடு பெருசாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம், நம்முடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏர் சர்க்குலேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம ஜன்னல் பயன்படுத்துகிறோம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதற்கு அடுத்ததாக என்ற நிறைய கேள்வி, நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருந்து அந்த வீடும் நம்ம வீடும் அந்த வாசல் எதிரெதிரே இருக்காமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பார்த்திங்கன்னா. இருப்பியல் பதிவில் அந்த விஷயங்கள்லாம் வந்து வேலை பார்க்காது. அவங்க வீட்டுக்கு அவங்க அதாவது உச்ச பகுதியில் கொடுத்துனா அது அவங்க வீட்டுக்கு தான் வேலை பார்க்கும், அது எந்த விதம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் அந்த இடத்துல பண்ணாது பார்த்திங்கன்னா வந்து. அப்போ அதை பொறுத்து மற்றவங்க வீட்டில் கொடுத்துருக்குற ஆப்போசிட் அந்த வாசல் வந்து நமக்கு வந்து எந்த விதத்துலையும் வேலை ஒரு தவறான விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் கொடுக்க நம்ம அந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியதில்லை பார்த்திங்கன்னா வந்து. அப்போது நம்ம சுற்றி இருக்கிற அந்த மேடு பள்ளங்கள்ல நமக்கு வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்தை அந்த இடத்த வச்சுருக்கு பார்த்திங்கன்னா வந்து. அப்போ நம்ம அதை பொறுத்து அந்த சப்ஜெக்ட் அணுகினீங்கன்னா சரியாக இருக்கும் நண்பர்கள்.